குடிநீர் தேவையான அளவு குடிக்கணும். தேவைன்னா எப்படி, ஒருத்தருக்கு வந்து கட்டடத்துக்குள்ளே இருந்து இப்போ என்ன ஏசி, எங்களுக்கு நம்மளை மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு ஏசிலையும் இருந்தால் கூட 2 லிட்டர் தண்ணி வேணும். இப்போ சில்னஸில் இருந்தாங்க ஏசியில், நான் ஏசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸஸில் நான் ஏசியில் கடைகளில் இருக்கவங்க கண்டிப்பாக தாகத்துக்கு குடித்து 2 லிட்டரை எப்படியாவது குடிக்க பார்ப்பாங்க. ஆனால் ஏசியில் இருக்கவங்களுக்கு பெரும்பாடு அவங்களுக்கு தாகம்னு ஒன்று இருக்காது, கிடைக்கிற தண்ணியும் ரொம்ப சில்லுன்னு, வீட்டிலேருந்து கொண்டு போன தண்ணியும் டேபிள் வச்சால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ இப்போ அவங்க தண்ணி குடிக்கலைன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ என்ன பொறுத்தவரை 7 to 12 1 லிட்டர் தண்ணீர் காலி பண்ணிடணும். குடிக்காத 7 to 12 மணிக்கு குடிக்காத 1 லிட்டர் கேனை 12 மணிக்கு குடித்து காலி பண்ணிடணும். 1:30 சாப்பிட்றதுக்குள்ளே வயிறை விட்டு அது கடந்துடும். ஸோ வயிற்று பசியை அது கெடுக்காது. மதியம் 2 to 7 திரும்பவும் 1 லிட்டர் குடிக்கலாம். இல்லை டீ குடிக்கிறப்பெல்லாம் 2 கிளாஸ் தண்ணின்னு கணக்கு வச்சுக்கலாம். வெளியில் டீ குடிச்சிட்டு ஊரில் சுற்றுறவங்க காலையில் எழுந்திரிச்சதும் 1 லிட்டர் மோர் கூட குடிக்கலாம். அதை வந்து காலையில் குடிக்கிற தண்ணீரை வந்து சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணி, சோத்தில் வடித்த தண்ணி அந்த மாதிரி, இல்லை நீர் மோர் 2 உப்பு போட்டு 1 லிட்டர் கூட குடிச்சிடலாம் இந்த வெயில் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதை வெஜிடபிள் ஃப்ரூட் சாலடோடு சாப்பிட்றது நல்லது, மலச்சிக்கலும் வராது அவங்களுக்கு. 3வது தண்ணீர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம், இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியை நம்ம குடிக்க மாட்டோங்கிறதான் உண்மை. அதனால தான் நிறைய பேருக்கு 6 மணிக்கு நீர் சுழுக்கு இனிமேல் ரொம்ப காமனாக இருக்கும், சிறுநீர் பாதையும் அதில் பாதிக்கப்படும். ஸோ அதில் வந்து நீங்கள் 4:30 மணிக்கு டீக்கு முன்னால் சுண்டல் பருப்போட 2 கிளாஸ் தண்ணி குடித்தா அதுவும் மலச்சிக்கல் மருந்து, தண்ணியும் 2 கிளாஸ் கிடைக்கும். லாஸ்ட் பல்க் வாட்டர் இன்னடே கடைசியாக நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது 7 மணிக்கு லைட்டு சுவிட்சு போடும்போது, வீட்டில் அம்மா விளக்கு பற்ற வச்சு எல்லாருக்கும் விளக்கு தீபம் காமிக்கும்போது, இல்லை முத தடவை வீட்லேயோ வெளியிலையோ இருட்டுக்கு லைட்டை போடும்போது தண்ணி குடிச்சிடணும் 2 கிளாஸ் தண்ணி. ஸோ 8 கிளாஸ் தண்ணி இப்படி வந்துடும், அது 2 லிட்டர் தண்ணி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் 1 லிட்டராக 7 to 12, 2 to 7 1 லிட்டர், அதை லாஸ்ட் பல்க் வாட்டர் குடிக்காத தண்ணியை 7 மணிக்கும் 12 மணிக்கும் 1 லிட்டர் தண்ணியை குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த தண்ணி எனக்கு போதுமான்னு நம்ம எப்படி செய்யும், நம்முடைய சிறுநீர் தான் அதுக்குள்ளே இண்டிகேட்டர். நீர் மஞ்சளாக போனால் தண்ணி குடிக்கலை, நீர் ரொம்ப நேரமாக 4 மணி நேரத்துக்கு மேலே போகலைன்னா தண்ணி குடிக்கலை, அப்படி போகிற நீர் கொஞ்சம் போல் போச்சுன்னா தண்ணி குடிக்கலை. ஸோ குவான்டிட்டி காமிக்கும், கலர் காமிக்கும், போகாமல் இருக்கிறதும் தண்ணி குடிக்கலைங்கிறத காமிக்கும். தண்ணி குடிக்கலை அப்போ 4 மணிக்கு நீர் சுழுக்கில் துடிச்சிக்கிட்டு சில ரத்தம் கூட வரும், நீரில் ரத்தமாக வருது டாக்டர்னு குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க, ஆனால் தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் தெரியல, தமிழன் கற்றுக்கொள்ள மறந்த ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அதனால் தண்ணி கொடுத்துட்டு தான் நீங்கள் குழந்தை கொண்டு வரணும். அந்த நேரத்தில் போய் தண்ணியை குடிக்க சொன்னால் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தை தண்ணி குடிக்க மாட்டேங்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற பெற்றோர்கள் வந்து உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு ஏமாற்றி தண்ணீர் கொடுக்க தெரியலன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் க்ரஷ்ஷை யூஸ் பண்ணிட்டு போனால் தப்பில்லை, நன்னாரி சர்பத்துன்னு இருக்கும், அதை ஒரு சும்மா ஒரு ஸ்பூனை போட்டு 1 லிட்டர் தண்ணீரில் ஊற்றி வச்சிங்கன்னா குழந்தை வந்த உடனே குடிச்சிடும். அதை இன்னும் குடிக்கிற மாதிரி ஜூஸஸ்லாம் குடிக்கிறது தப்பு கிடையாது. ஸோ நீர் பருகிறதுக்கு யோசிக்கக்கூடாது. ஸோ தண்ணீர் சுத்தமான தண்ணி இல்லாமல் வர்ற பிரச்சனை, தண்ணீர் குறைவாக குடிக்கிறதுனால வர்ற பிரச்சனை, கடைசியாக 3வது வர்ற பிரச்சனை வந்து தண்ணீரால் உடலை கழுவாதனால வர்ற தோல் கிருமிகள் தோல்வது. இப்போ வேர்க்கூறு அதிகமாக வரும், வேர்க்கூறுங்கிறது ஏற்கனவே வியர்த்த இடத்துல வேர்வை தொடக்கப்படாததுனால அந்த வேர்வை வேர்வை துவாரத்தை அடைச்சி அதனால் வர்றது தான் முக்கால்வாசி வேர்வை கூறுன்னு சொல்லக்கூடிய வேர்வை துவாரத்தில் வர்ற அரிப்பு. அப்புறம் அதனால் வர்ற கட்டிகள், வெயில் காலத்தில் வர்ற கட்டி, அதை மாம்பழச்சூட்டு கட்டின்னு நம்ம ஊரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அது உண்மையில் சுத்தம் இல்லாதனால வர்ற கட்டி. ஸோ உடலை காலையில் குளிக்கலாம், சாயந்தரம் குளிக்கலாம், நடுவில் எப்போல்லாம் தண்ணி கிடை தண்ணியால் உடம்ப கழுவ முடியுமோ கழுவி துடைக்கிறதும் நல்லது. இது இந்த இப்போ தண்ணீர் வச்சு துடைக்கிறதுனால வர்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தோல் பிரச்சனை என்ன வரும்னா படை நோய்கள். இப்போ போய் ஜீன்ஸ், இந்த 8 மாதமும் ஜீன்ஸ் போடாமல் இருக்கிறது நல்லது. ஜீன்ஸ் போடுறவங்க ஏசியில் மட்டும் இருக்கிறவங்க போட்டால் தான் நல்லது. இப்போ நல்ல காட்டன் ஸ்லாக்கு, ஆஃப் ஸ்லாக் போடுறது, ஃபுல் ஸ்லாக்கை விட்டுட்டு, அப்புறம் நல்ல வேர்வையை உறிஞ்சிற மாதிரியாக தான் காட்டன் கதர் போன்ற துணிகளை ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துறது நல்லது. அப்புறம் இந்த மாதிரி படைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஆஃபீஸ்லேயோ அலுவலகங்களையோ ரொம்ப வேர்வை உள்ள உடம்பு உள்ளவங்க குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பரப்பொறுப்புகளை சுற்றிலாம் நல்லா கழுவி துடைச்சிட்டு ஒரு துணியும் கையில் கொண்டு போகிறது நல்லது. தொண்டெல்லாம் அந்த காலத்தில் துண்டு இல்லாமல் எந்த தமிழனும் வெளியில் வரமாட்டாங்க, அவங்க அதை துடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, வெயிலிருந்து பாதுகாக்க பயன்படுத்துவாங்க. குளிக்கணும்னு நினச்சா குளிச்சுட்டு துடைக்கிறதுக்கு கிராமங்களில் வயசானவங்க எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ஒரு துண்டும் வேஸ்ட்டும் தான் நம்முடைய அடையாளம். அதில் துண்டு எவ்வளோ பயன்படும் அவனுக்குங்கிறது சொல்லி முடியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு துண்டை நம்ம கையில் வச்சுட்டு ஆஃபீஸ் போனால் கூட பிறப்பொறுப்புகளை சுற்றி தொடை இடுக்குகள், பெண்கள் மார்புக்கு கீழே அக்குள் இங்கெல்லாம் வந்து கழுவி துடைச்சிட்டு தான் சாப்பிட்றது நல்லது. ஸோ சுத்தமாக உடலை வச்சுக்கிறதும் கோடைகால நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும்.
கடைசியாக வந்து என்னென்னா, இந்த தண்ணீர் குறைய குடிக்கிறதுனால வரக்கூடிய இப்போ ரொம்ப அதிகமாக நமக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நோய் வந்து சிறுநீர்பாத கல், மலச்சிக்கல். ஸோ சிறுநீர்பாத கல்லுங்கிறதுக்கு தண்ணீர் தான் மருந்து. யாருக்காவது கல் இருக்குன்னா அந்த கல்லை வெளியில் கொண்டு வர்றதுக்கும், அந்த கல் பெருசாகாமல் இருக்கிறதுக்கும், அந்த கல் திரும்ப உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கும், புதுசு புதுசாக கல் உடலே உருவாகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி தண்ணி தண்ணீர் மட்டும்தான். மலச்சிக்கல்